Hey guys, so இன்னைக்கு வந்து இந்த வீடியோல நியூக்ளியர் பிசிக்ஸோட பார்ட் 2 பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு பார்ட் பார்த்திருக்கோம். நீங்க அத பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்க. அதுல லிங்க் இருக்கு. சோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோனா, நம்ம வந்து நேத்து வீடியோல என்ன பார்த்தோம்னா ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம். சோ அதுல வந்துட்டு நிறைய ரேஸ் வந்து எமிட் ஆகும்னு சொன்னோம். சோ அதுல எமிட் ஆகுற ரேஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்பா, பீட்டா அண்ட் காமா. சோ இந்த ரேஸ் பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ என்னன்னா, ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி அந்த ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணும்போது என்ன ஆகுது, ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனை வந்து ரிலீஸ் பண்ணுது. சோ அந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் இந்த மூணு டைப்ல தான் ஒரு டைப்பா வந்து இருக்கும். ஒன்னு வந்து ஆல்பா, ஒன்னு வந்து பீட்டா, இன்னொன்னு வந்து காமா. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பா, பீட்டா, காமா ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். சோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்படி அந்த ரேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பா ரேஸ்னா என்னன்னா, சோ ஹீலியம் நியூக்ளியஸ்ல பார்க்கும்போது ரெண்டு புரோட்டானும் ரெண்டு நியூட்ரானும் வந்துட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கிறனால இது என்னன்னு சொல்றோம்னா ஆல்பா ரேஸ்ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பீட்டா ரேஸ். பீட்டா ரேஸ்ல வந்து எலக்ட்ரான் இல்லைன்னா பாசிட்ரான் வந்து என்ன ஆகும்னா ரிலீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேசிக் எலிமெண்ட்ரி பார்ட்டிக்கலா வந்து இருக்கு. காமா ரேஸ்ல பார்க்கும்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா போட்டான்ஸ் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா சார்ஜ். ஸோ ஆல்பா பார்ட்டிகல்ஸ் வந்து ஆல்பா ரேஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, பீட்டா வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு, காமா வந்து நியூட்ரல் பார்ட்டிகல். ஸோ இங்க பார்க்கும்போது இது வந்து பிளஸ் சார்ஜா இருக்கும், இது மைனஸா இருக்கும், இதோட வேல்யூ ஜீரோவா இருக்கும். அதோட அயனைசிங் பவர் பார்க்கும்போது ஆல்பாக்கு வந்து 100 டைம் கிரேட்டர் தென் பீட்டா ரேயும் 10,000 டைம் கிரேட்டர் தென் காமா ரேயாவும் இருக்கும் அதோட பவர். அண்ட் பீட்டாக்கு வந்து இதை கம்பேர் பண்ணும்போது லோவா இருக்கும். அண்ட் காமாக்கு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான பவர் தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பெனிட்ரேட்டிங் பவர். இதுக்கு வந்து ஆல்பாக்கு வந்து ரொம்ப லோ பெனிட்ரேட்டிங் பவர் தான் இருக்கும். அதுவே பீட்டா பார்க்கும்போது ஆல்பாவை விட கொஞ்சம் அதிகமான பெனிட்ரேட்டிங் பவர் இருக்கும். ஏன்னா இது ஒரு தின் மெட்டல் ஃபாயில்ல கூட இது வந்து பெனிட்ரேட் ஆகும். பட் இந்த ஆல்பா பார்த்தீங்கன்னா திக் பேப்பர்ல கூட அது வந்து பெனிட்ரேட் ஆகாது. ஸோ காமாக்கு இருக்கிறதுலயே வந்து ஹையஸ்ட் பெனிட்ரேட்டிங் பவர் வந்து இருக்கும். இது ஒரு திக் மெட்டல் பிளாக்ஸ்ல கூட இது வந்து பெனிட்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது வந்து ஆல்பா ரேஸ் வந்து இது ரெண்டு ரேயுமே வந்து டிஃப்ளெக்ட் பண்ணும். எந்த அக்கார்டிங்ல பார்க்கும்போது ஃபிளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல, அண்ட் பீட்டா ரேவும் ரெண்டுத்தையும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். பட் இந்த ஆல்பா ரிஃப்ளெக்ஷன் பார்க்கும்போது இது வந்து ஆப்போசிட்ல வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அண்ட் இதுவும் வந்து ஃபிளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல தான் வந்துட்டு அந்த அக்கார்டன்ஸ்ல தான் இதுவும் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. அண்ட் காமால பார்க்கும்போது எந்த வித டிஃப்ளெக்ஷனும் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்பீடு. இதோட ஸ்பீட் ரேஞ்சஸ் பார்க்கும்போது 1/10 to 1/20 டைம்ஸ் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட்டா இருக்கும். இங்க வந்து 9/10 டைம்ஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட்டா வந்து இருக்கும். அதுவே காமால பார்க்கும்போது அதோட அது வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் அந்த ஸ்பீட்லயே வந்து டிராவல் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஆல்பா டிகே அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நியூக்ளியர் ரியாக்ஷன்னா என்ன, ஒரு அன்ஸ்டேபிள் பேரண்ட் நியூக்ளியை வந்து என்ன பண்ணும், டாட்டர் நியூக்ளியா வந்து ஃபார்ம் ஆகும், அதாவது ஸ்டேபிளா. அப்ப என்ன ஆகும், ஒரு பார்ட்டிக்கலை வந்து எமிட் பண்ணும். ஸோ அந்த எமிட் பண்ற பார்ட்டிக்கல் வந்து ஆல்பா பார்ட்டிக்கலா இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா ஆல்பா டிகே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப பார்க்கும்போது யுரேனியம் வந்து டாரியமா வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆகும்போது என்ன பண்ணுவோம்னா ஆல்பா பார்ட்டிக்கலை வந்து எமிட் பண்ணும். ஸோ யுரேனியம் டோரியமா வந்து கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு பார்ட்டிகலை ரிலீஸ் பண்ணிருக்கு. ஸோ இங்க இருந்து இங்க போகும்போது ரெண்டு புரோட்டான் வந்து கம்மியாயிருக்கு. அண்ட் மொத்தமா மாஸ் நம்பர் பார்க்கும்போது 4 வந்து கம்மியாயிருக்கு. பட் அது எங்க டேலி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்துட்டு ஆல்பா பார்ட்டிகலா வந்து வெளியே வருது. ஸோ இப்படி ஒரு நியூக்ளியஸ் வெளியே வரனால இது என்னன்னு சொல்லுவோம்னா ஆல்பா டிகே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பீட்டா டிகேனா என்ன, அதே மாதிரி அன்ஸ்டேபிள் பேரண்ட் நியூக்ளியா வந்து ஸ்டேபிள் டாட்டர் நியூக்ளியா போகும்போது பீட்டா பார்ட்டிகல்ஸ் ரிலீஸ் பண்ணுச்சுன்னா அதுதான் வந்து பீட்டா டிகே. ஸோ பீட்டா டிகே வந்து ஒன்னு எலக்ட்ரானா இருக்கலாம் இல்லைன்னா பாசிட்ரானா வந்து இருக்கலாம். ஸோ எலக்ட்ரான் எமிட் ஆச்சுன்னா அதை வந்து பீட்டா மைனஸ் டிகேன்னு சொல்லுவோம். பாசிட்ரான்னா பீட்டா பிளஸ் டிகே அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ பாசிட்ரான்ன்றது ஒரு ஆன்டி பார்ட்டிகல் ஆஃப் எலக்ட்ரானா இருக்கு. ஏன்னா மாஸ் வந்து சேமா தான் இருக்கும், பட் சார்ஜ் மட்டும்தான் ஆப்போசிட்டா வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டுமே பாசிட்ரான் அண்ட் எலக்ட்ரான் ரெண்டுத்தையுமே வந்து பீட்டா பார்ட்டிகல் சொல்றோம். இப்போ பீட்டா மைனஸ் டிகேனா என்னன்னா அதோட அட்டாமிக் நம்பர் வந்து என்ன ஆகும்னா 1 ஆல இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 17 இருந்துச்சுன்னா 18 ஆகும். பட் மாஸ் நம்பர் வந்து எப்படின்னா மாறாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா C6 14 கிவ்ஸ் N7 14 பிளஸ் E மைனஸ். இப்போ 6 வந்து 7 வந்து மாறி இருக்கு. ஸோ இது என்னன்னா ஒன்னு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பீட்டா மைனஸ் டிகேல ஒன்னு வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
அதுவே பீட்டா பிளஸ் டிகே பார்க்கும்போது இங்க வந்து ஒன்னு வந்து மைனஸ் ஆகும். இங்க 11 இருக்கு, இங்க வந்து 10 ஆயிருக்கு. சோ இங்க இருந்து இங்க ஒன்னு மைனஸ் ஆச்சுனா அது பீட்டா பிளஸ் டிகே, அதுவே பிளஸ் ஆச்சுனா அது வந்து பீட்டா மைனஸ் டிகே. நெக்ஸ்ட் வந்து காமா டிகே. சோ காமா டிகேல எந்த வித அட்டாமிக் நம்பர் இல்லைனா மாஸ் நம்பர் சேஞ்சஸ் நடக்காது. இங்க என்ன நடக்கும்னா அந்த நியூக்ளியஸோட எனர்ஜி லெவலோட சேஞ்சஸ் மட்டும் தான் இங்க வந்து நடக்கும். சோ அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் சேஞ்சஸ் வந்து இங்க அதே தான், என்ன இருக்கோ அப்படியே தான் வந்துட்டு நம்மளுக்கு அவுட்புட்லயும் வரும். சோ இங்க ஆல்பா அண்ட் பீட்டா டிகேல பாக்கும்போது டாட்டர் நியூக்ளியஸ் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்ல வந்து நிறைய டைம் வந்து இருக்கும். இந்த அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டோட டிபிக்கல் லைஃப் டைம் பாக்கும்போது அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10⁻¹⁻ செகண்டா வந்து இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து அது கிரவுண்ட் ஸ்டேட் இல்லைன்னா லோ எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வந்து மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா அங்க இருந்து ஒரு ஹைலி எனர்ஜெட்டிக் போட்டானை வந்து எமிட் பண்ணும். சோ அதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா காமா ரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஆட்டம் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட் போகும்போது என்ன ஆகும்னா போட்டான் எமிட் வந்து என்ன ஆர்டர்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபியூ ஈவியா இருக்கும். அதுவே நியூக்ளியஸ் வந்து அங்க இருந்துட்டு ஹையா எனர்ஜெட்டிக் போட்டான் எமிட் பண்ணுச்சுன்னா அங்க அதோட ஆர்டர் வந்து எம்இவியா வந்து இருக்கும். சோ எக்ஸாம்பிள் பாக்கும்போது போரான், போரான் வந்து ரெண்டு டிகே மோட்ஸ் இருக்கு அதுக்கு, அதாவது 5B12 இதுதான் வந்து போரான். ஒன்னு அது அதோட அந்த எனர்ஜி லெவல்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து கிரவுண்ட், இது வந்து கிரவுண்ட், இது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட். சோ நேரா இங்க இருந்து இங்க வந்து போலாம். போகும்போது அது எவ்வளவு இது எமிட் பண்ணும்னு பாத்தீங்கன்னா 13.4 MeV வந்து அதோட ரேடியேஷனா இருக்கும். பட் இன்னொரு மோட் என்னன்னு பாத்தீங்கன்னா அது அங்க இருந்து ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். சோ இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்ல அது என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6C12 ஸ்டாரா வந்து இருக்கு. சோ இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து இந்த கிரவுண்ட் ஸ்டேட் போகும்போது என்ன ஆகுது, அங்க ஒரு காமா ரேஸ வந்து எமிட் பண்ணுது. சோ அங்க இங்க இருந்து இங்க போகும்போது அதோட வேல்யூ வந்து 4.4 இருக்கும், அண்ட் இங்க இருந்து இங்க வரும்போது அதோட வேல்யூ வந்து 9 வந்து இருக்கும். சோ இது மாதிரி நடக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா காமா ரே அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்த மாதிரி எந்த நியூக்ளியஸோ இல்ல இதோட ஆட்டம் கூட வந்து ஸ்டார் கொடுத்திருந்தாங்கனாலே அந்த ஸ்டாருன்னா என்ன அர்த்தம்னா அது எக்ஸைட்டட் ஸ்டேட்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா அப்படின்னு நான் என்னன்னு பாக்கலாம். சோ 1931 ஷார்டியும் ஃபேஜனும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த ஆல்பா டிகே அண்ட் பீட்டா டிகேவை வந்து கணக்குல எடுத்து ஒரு லா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த லா படி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் வந்து ஆல்பா பார்ட்டிக்கலை வந்து எமிட் பண்ணுச்சுன்னா அந்த ஃபார்ம் ஆன டாட்டர் நியூக்ளியஸோட மாஸ் நம்பர் வந்து லெஸ் தென் 4 யூனிட் ஆகும், அட்டாமிக் நம்பர் வந்து லெஸ் தென் 2 யூனிட் ஆகும் இருக்கும். எதை கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட பேரண்ட் நியூக்ளியஸில். இப்போ பேரண்ட் நியூக்ளியஸில் வந்துட்டு மாஸ் நம்பர் வந்து 14 இருந்துச்சுன்னா டாட்டர் நியூக்ளியஸில் 10 இருக்கும். அதுவே அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 8 இருந்துச்சுன்னா அதோட டாட்டர் நியூக்ளியஸில் அட்டாமிக் நம்பர் 6 இருக்கும். ஸோ இது 2 மைனஸ் ஆயிருக்கும், அது வந்து 4 மைனஸ் ஆயிருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுவே வந்து பீட்டா பார்ட்டிகல்ஸ் வந்து எமிட் ஆயிருந்துச்சுன்னா அந்த டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆனோட மாஸ் நம்பர் வந்து சேமா தான் இருக்கும், பட் அட்டாமிக் நம்பர் வந்து 1 இல்லைனா 1 வந்து அதிகமாயிருக்கும் இல்லைனா 1 வந்து கம்மியாயிருக்கும் பேரண்ட் நியூக்ளியஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுதான் வந்துட்டு ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டியோட யூசஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ரேடியோ ஆக்டிவிட்டியில வந்து நிறைய விதமான ரேடியோ ஐசோடோப்ஸ் வந்து இருக்கு. ஸோ அது ஒன்னொன்னு வந்து மெடிசன், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி அண்ட் ஆர்காலஜிக்கல் ரிசர்ச் இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ல வந்து அதை வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர்ல பார்க்கும்போது ஐசோடோப் பாஸ்பரஸ் P32 என்ன பண்றாங்கன்னா கிராப்போட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. அண்ட் நிறைய விதமான ஐசோடோப்ஸை வந்துட்டு இன்செக்ட் கில் பண்றதுக்கும் பாராசைட்ஸ் கில் பண்றதுக்கும் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை வந்து வேஸ்ட் ஆகாம ப்ரிவென்ட் பண்றதுக்கும் வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சில ரேடியேஷன் வந்து அந்த திங்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுக்காக அது நார்மல் லைஃப்பை விட இன்னும் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சில ரேடியேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வந்துட்டு அது முளைக்காம அப்புறம் வந்துட்டு ஸ்பாயில் ஆகாமல் ஆனியன் பொட்டேட்டோஸ் கிராம்ஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஸ்மால் டோசஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து மெடிசன். மெடிசன் ஃபீல்டில் வந்துட்டு இந்த ஐசோடோப்ஸை வந்து ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து டயக்னோசிஸ், இன்னொன்று வந்து தெராப்பி. டயக்னோசிஸில் அவங்க யூஸ் பண்ணுற ட்ரேசஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்க்குலேட்டரி டிசார்டர்ஸ் பிளட்ல அப்புறம் வந்து போன் மெட்டபாலிசமோட டிஃபெக்ட்ஸ் டியூமர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ரேடியோ ஐசோடோப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற ட்ரேசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் ரேடியோ சோடியம் NA24 இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ரேடியோ அயோடினை வந்து கோயிட்டரை க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து அயன் வந்து அனிமியாவை வந்து டயக்னாஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கு
ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ப்ராஸ்பரஸ் வந்து ஸ்கின் டிசீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து கோபால்ட்டும் கோல்டும் வந்துட்டு ஸ்கின் கேன்சரை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நிறைய ரேடியேஷன்ஸ் வந்து சர்ஜிக்கல் டிவைசஸை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்காக, அதில் இருக்க ஜெர்ம்ஸ் மைக்ரோப்ஸ்லாம் வந்துட்டு கில் பண்ணுறதுக்காக வந்து நிறைய விதமான ரேடியேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து எந்த ஐசோட்டோப்பை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸில் பார்க்கும்போது அந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ், அதில் ஏதாவது கிராக்ஸ் இருக்கா, லீக்கேஜஸ் இருக்கா, அதெல்லாம் வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்காக ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு பேக் பண்ணதுக்கப்புறம் அந்த பேக்கேஜிங் ஃபால்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அதில் இருக்க கேஸ் லிக்விட் சால்ட் அதோட லெவல்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரேடியோ ஐசோடோப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கலிஃபோர்னியம் ஐசோடோப்பை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸ், அதாவது இதில் வந்துட்டு ஏர்லைன்ஸில் வந்துட்டு லக்கேஜில் வந்து ஏதாவது இருக்கா அப்படின்றத டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆம்பிசியம் அந்த ஐசோடோப்பை வந்துட்டு ஸ்மோக் டிடெக்டராக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்காலஜிக்கல் ரிசர்ச். ஆர்காலஜிக்கல் ரிசர்ச்சில் வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங், அதாவது இந்த கார்பன் டேட்டிங்கே வந்து எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா டிகே அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த கார்பன் டேட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த கார்பன் டேட்டிங் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர்த்தோட ஏஜ், அப்புறம் வந்து ஓல்ட் பெயிண்டிங் அண்ட் மோனுமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு, அதோட ஏஜ் இது எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த கார்பன் டேட்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் இந்த கார்பன் டேட்டிங் மூலமாக அதில் எஸ்டிமேட்டடாக இந்த திங்கோட ஏஜ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ டே டு டே லைஃப்பில் நம்ம நார்மலாக பார்க்குற ரேடியேஷன், அதாவது நேச்சுரலாக பார்க்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சன்லேருந்து வர்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சாயில், ராக்ஸ், இல்லைனா ஹோம் அப்ளையன்ஸான டெலிவிஷன், இல்லைனா அவன்ஸு, செல்ஃபோன், அப்புறம் எக்ஸ்ரே, இதெல்லாமே வந்துட்டு நார்மல் ரேடியேஷனாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து எந்த விதத்துலையும் நமக்கு சிவியர் எஃபெக்ட் வந்து நம்ம இதில் வந்து காட்டாது, ஏன்னா அது அதோட இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் செகண்ட் சோர்ஸாக இருக்கிற இந்த மேன்மேட் வந்து, அது இந்த செகண்ட் மேன்மேடுன்றது இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், அதாவது நியூக்ளியர் டிவைசஸ் டெஸ்டிங், இது மூலமாக வந்துட்டு ரிலீஸ் ஆகிற ரேடியேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை அந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாமல் இல்லைனா கேர்லெஸ்ஸாக வந்து ஹேண்டில் பண்ணாங்கன்னா அதுலேருந்து ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ரேடியேஷன் வந்து ஹியூமன் பாடிக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் க்ளோஸாக இருந்தாலோ இல்லைனா லாங் டியூரேஷன் வந்து அந்த மாதிரி ரேடியேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் ரிஸ்க் வந்து கிரேட்டராக இருக்கும் அண்ட் ஜெனட்டிக்கலாகவே வந்து அது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ரேஞ்ச், அதாவது எந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றத வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ரேடியோலாஜிக்கல் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற அந்த இதுலேருந்து இவ்வளோ ரேஞ்ச் வந்து இன்ஜுரி ஆகாது, இவ்வளோ ரேஞ்ச் வந்து இன்ஜுரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப் லிமிட்டுன்னு பார்க்கும்போது 20 மில்லி சிவரட் பர் இயர் வந்து நம்மளை எந்த விதத்துலேயும் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாது. இதுவே ட்ரான்ஜன்ல சொல்லும் போது 100 MR வந்து பர் வீக் வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அது வந்து சேஃப் லிமிட்டாக இருக்கு. ஒருவேளை அந்த எக்ஸ்போசர் வந்து 100 R இருந்துச்சுன்னா என்னென்ன காஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் பிளட் கார்பஸல் பிளட்ல இருக்கிறத வந்துட்டு டெத் ஆகும், இல்லைனா கேன்சரை கூட 100 R வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது நடக்கும். ஒருவேளை வந்துட்டு அது 600 R அந்த ரேஞ்சுக்கு எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து டெத்துக்கே வந்து லீட் பண்ணும் அப்படின்னு வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ அதோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வந்து எப்பயுமே வந்து ஒரு திக் வால்டு லெட் கண்டெய்னர்ஸில் தான் வந்துட்டு வைக்கணும் அண்ட் அதில் வந்து ஒர்க் பண்ண போகிறவங்க வந்து லெட் கோட்டட் ஆப்ரான்ஸும் கிளவுசஸும் வந்து யூஸ் பண்ணணும் அண்ட் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த விதத்துலையும் வந்து எந்த ஃபுட்டுமே வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அண்ட் இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் ஹேண்டில் பண்ணுறது வந்து ரிமோட் கண்ட்ரோலிங் டிவைசஸ் இல்லைனா டாங்ஸ் வச்சு தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறவங்க ஏன் எப்பயுமே வந்து டாசி மீட்டர்ஸை வந்து வச்சுருக்கணும், ஏன்னா அந்த ரேடியேஷனோட லெவல்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக அதை வந்து வச்சுருக்கணும். ஸோ இதோட வந்துட்டு பார்ட் 2 வீடியோ முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இன்னும் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் வந்துட்டு நியூக்ளியர் ஃபிஷன், ஃபியூஷன், அப்புறம் நியூக்ளியர் ரியாக்டர் இந்த 3 டாப்பிக்கும் வந்து பார்க்கணும். ஸோ இந்த 3 டாப்பிக்கையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.